அனைவருக்கும் வணக்கம். எல்லா மேடையிலிருந்து எல்லா தலைவர்களையும் சொன்னதா நினைச்சுக்கணும். எல்லாமே தம்பி அண்ணன் எல்லாருமே இருக்காங்க. மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே, இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துவதற்கு துணிவும் சமுதாய பற்று வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர் அண்ணன் என்ன தன்பாலன் அவர்களே, இங்க வந்திருக்கிற என்னுடைய ரத்தத்தின் ரத்தமான அன்பு சொந்தங்களே, திமுகவுக்கு இது வழக்கமான ஒண்ணு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை எருமை தோழர் என்று சொன்னார். பனைமர மாதிரி ஒரு ஆபாசமான மனிதர்னு திட்டிருக்கிறாரு. சுவிட்சர்லாந்துல பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கிறாருன்னு திமுக தேர்தல் நேரத்துல பிரச்சாரம் பண்ணாங்க. பெருந்தலைவரை தொடர்ந்து அவமானப்படுத்துவது திமுகவினுடைய ஒரு வஞ்சகமான செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பெருந்தலைவர் போன்ற ஒரு பொற்கால ஆட்சியை இந்த தமிழகத்தில் இனி எவரும் கொடுக்கவே முடியாது என சரித்திரம் படைத்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். நம்ம என்னதான் டிகால்டி டகால்டி வேலையெல்லாம் பண்ணாலும் பெருந்தலைவர் ஆட்சி, பெருந்தலைவர் ஆட்சி தானே தமிழ்நாட்டுக்காரர் சொல்றான்னு பெருந்தலைவரை அவமானப்படுத்தினார். இன்னைக்கு அவங்க வந்து கலைஞருக்கு வந்து அங்க அடக்கம் பண்ணிருக்கிற இடத்தை இடுகாடுன்னு அறிவிச்சுட்டாங்க. மாநகராட்சியில நீ நம்ம எல்லாருமே பணத்தை எடுத்துட்டு அங்க போய் நாங்களும் எங்க பாடி அடக்கம் பண்ண நம்ம கேட்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா இடுகாடு பகுதி என்று அறிவிக்கப்பட்ட காரணத்தினால இது கலைஞருக்கான இடுகாடு அப்படிங்கறத அவங்க சொல்லல. மோசமா பேசுறதுல ராசா வந்து ஒரு ஒரு நல்ல பெயர் எடுத்திருக்கிறார். ரொம்ப மோசமான மனிதன்ல நம்பர் ஒன்னா இருக்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி எந்த ஒரு மனிதனும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொச்சையாக, அவருடைய தாயாரை அவமானப்படுத்துகிற விதமாக அவர் பேசிய பேச்சிற்கு கண்கலங்காதவர்கள் யாருமே கிடையாது. அப்ப கூட இந்த ஸ்டாலின் முதல்வருக்கு கொஞ்சமாவது மண்டையில இருந்தா இந்த ராசாவை கண்டிச்சு கட்சி விட்டு நீக்கி இருக்கணும். எடப்பாடி பழனிசாமியுடைய தாயாரை பேசிய போது ஒண்ணுமே செய்யல, அவருக்கு துளிர் விட்டு போச்சு. ஏன்னா இன்னொரு பக்கம் பயம். ஏற்கனவே இப்பதான் 55 கோடி சொத்தை பறிமுதல் பண்ணிருக்காங்க அமலாக்கத்துறை. போன வாரம் போய் டெல்லியில குற்றப்பத்திரிகை கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அடுத்து திகார் ஜெயில ஒதுக்குன்னா நல்ல ரூம் கொடுங்கன்னு கேட்டு வந்திருக்கிறாரு. 2G கேஸ் நடந்துட்டு இருக்கு. நேற்றுக்கு பாராளுமன்றத்துல தம்பிதுரை பேசி இருக்கிறாரு, 2G கேஸ் நடந்துட்டு இருக்கு, முடியல. எப்ப வேணாலும் ஆராசாவும் கனிமொழியும் மீண்டும் திகார் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட நிலையில கட்சியில தன்னை யாரும் எல்லாரும் பெரியவனா நினைக்கிறேங்கிறதுக்காக துணிச்சலா பேசுவாங்கிறதுக்காக இப்ப அவர் புதுசா பேசியிருக்கிறது காமராஜரை பத்தி. நீ இன்னொரு வெக்கம் கட்டவங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடுன்னு திமுக என்னைக்குமே சொன்னதில்லை. அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு தலைகளா மாறும். நீங்க பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், புரட்சி தலைவருடைய ஆட்சியில எல்லாமே தமிழ்நாடு 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 என்றுதான் குறிக்கப்படும், பேசப்படும், அறிக்கைகள் வெளியிடப்படும். ஆனா கருணாநிதி ஆட்சியில திமுக ஆட்சியில ஒட்டுமொத்தமா தமிழகம் 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 சொல்லுவாங்க. இனிமே தமிழ்நாடு இவங்க பேர் வச்ச மாதிரி 1956 என் சொந்த எங்களுடைய தாத்தா சங்கரணியனார் உயிரை கொடுத்து பெற்ற வெற்றி அது. அவர் சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா? மதுவிலக்கு இருக்கணும், ஒரு சாராய கடை கூட இருக்க கூடாதுன்னு எழுதி வச்சாரு. எல்லாரும் கதர் சட்டை கதர் வெட்டி தான் போட எழுதி வச்சாரு. ஆடம்பரங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. தொழிற்கல்வி முக்கியம்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன கருத்துக்கள் எதையுமே எடுத்தால 12 விதமான கொள்கையில முன் வச்சதுல தமிழ்நாடு ஒண்ணு. அவர் உயிர் திறந்த சங்கரலிங்கநாடார் சமுதாயத்தை, அவர் வழியில வந்த பெருந்தலைவர் காமராஜரை, நீ தமிழ்நாடுங்கிற ஏத்துக்கல அதனாலதான் வீழ்ச்சி அடைஞ்சான்னு சொல்ற முட்டாள்தனமான பேச்சு ஆ ராசாவுக்கு. காமராஜர் தோத்தது காமராஜருக்கு வீழ்ச்சி இல்ல, இந்த தமிழ்நாட்டினுடைய வீழ்ச்சி என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். காமராஜருக்கு வீழ்ச்சியா? இந்த உலக சரித்திரம் இருக்கிறவர் பூமி இருக்கிற வரைக்கும் அவர் புகழை யாரால மறைக்க முடியும்? பாரத பிரதமர் மோடி சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றினாரு. என்ன சொல்றாரு கொடியேற்றிட்டு? பெருந்தலைவர் காமராஜர் இருந்தால் என்னுடைய திட்டங்களை அவர் வரவேற்று மகிழ்ச்சி அடைந்திருப்பாரு. இன்னைக்கு இருக்கிற மோடி பேசுறாருல, அவர் புகழ் எங்க? நீ எங்க? நீ எல்லாருதான் ஒரு ஜாதிக்குள்ள ஒரு மதத்துக்குள்ள அடைபட நினைப்ப. உங்களுடைய ஜாதியை சேர்ந்த ஒரு தலைவர் திருமாவளவன் வந்து அங்க சமாதியில வந்து அஞ்சலி செலுத்துறாரு. அஞ்சலி செலுத்துற வெளியே வந்து கேக்குறாங்க, நானும் தனபாலன் வச்சுதான் நீங்க இருந்தோம், என்ன நீங்க தொடர்ந்து கண்டிப்பா வந்துடுறீங்களே? ஆமா வருவேன். ஏன்னா நீங்க இது வந்து அரசியலா பாக்குறீங்களா? சமுதாய ரீதியா வேறு சமுதாயமாச்சு, அதெல்லாம் நான் பார்க்கல. அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாரோ அதை செஞ்சது பெருந்தலைவர் காமராஜர் அன்னைக்கு திருமாவளவன் பெட்டி கொடுத்த அந்த நன்றி கூட உனக்கு இல்லையே, அந்த நன்றி உனக்கு இல்லையே. ஏற்கனவே வந்தால் என்னன்னா காமராஜருக்கு சமாதி வைக்கிறதுக்கு நாங்க தான் கல்லறை கட்டணும். உங்க அப்பா விட்டு பணத்துல வந்து கல்லறை கட்டிங்களா?
ஒரு பக்கம் பார்த்தாகணும் என்ன மிச்சி ஜெகஜோதியா ஜொலிக்குது கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற மாதிரி ஒரு பக்கம் காமராஜ் நடக்கும் இன்னைக்கு இருட்டா தான் இருக்கு அந்த பகுதியில் போய் பார்த்தா எத்தனை பேரும் நாங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம் இதுவரைக்கும் நீங்க செய்யல அந்த சமாதிய இருந்த இடத்த கூட நீங்க சுத்தப்படுத்தி அதுக்கு ஒரு மின்வழக்கு பொருத்தி அது ஒரு நவீனப்படுத்த உங்களுக்கு மனசு வரல நாடார்கள் வந்து ஒரு அரசியல் சார்ந்து இருக்க மாட்டாங்க இப்ப மேடையில் தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில இருக்கலாம் தம்பி சந்திரசேகர் ஒரு கட்சியில இருக்கலாம் எல்லாருமே ஒரு கட்சியில இருக்காங்க இங்க இருக்க ஆனந்தராஜ் என்ன ஒரு கட்சியில இருக்கலாம் எல்லாரும் தனித்தனி அரசியல் இருக்கலாம் ஆனா எமோஷனல் வரும்போது நாடார்கள் ஒன்றுபடுவார்கள் நாடார்கள் ஒன்றுபடுவார்கள் இத நான் எச்சரிக்கையா சொல்றேன் திமுகவுக்கு ஏற்கனவே திமுக தமிழ்நாடு மெர்க்கன்டைல் வங்கிங்கிற இந்த கொடவி கூட்டுல கை வச்சதுனால தேன்கூட்டுல கை வச்சு இந்த நாடாளு சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணதுனால தென் மாவட்டங்கள் மொத்தமா திமுக நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு நாடாளுமன்ற தொகுதி தோல்விக்கு நாடாளு சமுதாய மக்கள் அன்றைக்கு காரணமா இருந்தாங்க அதே மாதிரி ரெண்டு கட்சிகளும் சரி எந்த கட்சியா இருந்தாலும் சரி திமுகவும் சரி இந்த திராவிட கட்சிகள் நாடார் சமுதாயத்தை அவங்களுடைய உணர்வுகளை பாதிக்கிற விஷயம் வெங்கடேச பண்ணையாருடைய உயிரிழப்பிற்கு பிறகு எவ்வளவு பெரிய தோல்வி எங்க இந்த கட்சி சந்தித்த தன்மை நாம் அறிவோம் யாரும் யாரும் லிங்க் பண்ண வேண்டாம் தொலை தொடர்பே எங்களுக்கு வேண்டாம் எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு இந்த தமிழகத்திலே 3000 நாடார் சங்கங்கள் இருக்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு டிவி வேண்டாம் பத்திரிகை வேண்டாம் செல்போன் வேண்டாம் ஒரு தலைவர் 1000 பேர் சொல்லிடுவாரு ஒரு தலைவர் 1000 பேர் சொல்லக்கூடிய நெட்வொர்க் இந்த உலகத்துல நாடார் சமுதாயத்துல மட்டும்தான் இருக்கு அது மும்பையா இருக்கட்டும் புனேயா இருக்கட்டும் திருப்பதியா இருக்கட்டும் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா வரை நாடார் சங்கங்கள் இருக்கிறது உணர்வுகள்ல ஒன்றுபடக்கூடியவர்கள் ரொம்ப எளிதாக எமோஷன்ல ஒன்றுபடுவார்கள் முதலமைச்சர் அவர்கள் ஆர் ஆசாவை ஆர் எஸ் பாரதியை கண்டித்திருக்க வேண்டும் ஒருவேளை இது அவர் காதுக்கு போய் சேரணும்னு அவர் நடிக்கிறாரா இல்ல என்ன வேணாலும் பேசட்டும் ஏதாவது ஒரு வகையில திமுக தலைவர்கள் ஒரு முன்னணியான செய்தியில் இருக்கணும்னு நினைக்கிறாரா இதனால எவ்வளவு பாதிப்புன்னு அவங்களுக்கு தெரியணும் கலைஞர் தான் ஏமாத்துவாரு யார் போய் பார்த்தாலும் என்ன பண்ணுவாரு தெரியுமா கலைஞர் யாராவது ஒரு சமுதாய தலைவர் வந்து பார்த்தா நீ யார் வீட்டுல இருந்து பேசுறீங்க இது நாடார் வீடும் பாரு வேற ஒரு சமுதாயத்துல இருந்து வந்தாரா ஆமாங்க இது உங்க சமுதாய வீடு தான் பாரு எல்லாரும் இப்படி ஏமாத்தக்கூடிய தலைவர் அவர் இருந்தாரு ஆனா இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தனக்கு கீழ் இருக்கிற தலைவர்கள் எவ்வளவு ஆபாசமாக பேசுறாலும் எவ்வளவு பெரிய தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுறாலும் கண்டுகொள்ளாமல் இருப்பது அவருக்கு வரக்கூடிய 2024 தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை தரும் என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறோம் ஏதோ சொல்லிட்டு போயிருவாங்க நாடார்கள் ஒன்றுபட மாட்டாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு ஒன்றுபட்டு காட்டுவார்கள் என்ற எடுத்துக்காட்டு நான் சொல்லியிருக்கிறேன் எங்களை வந்து நீங்க கொச்சைப்படுத்த நினைக்காதீங்க பெருந்தலைவர் காமராஜரை ஒரு அரசியல்வாதியா பார்க்காதீங்க அவரை நாங்க கடவுளா பார்க்கிறோம் அவரை நாங்க ஒரு தெய்வமா பார்க்கிறோம் ஒரு கடவுளாய் பார்க்கக்கூடிய அந்த சமுதாய மக்கள் அவரை கொச்சைப்படுத்துவதை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்பதை எச்சரிக்கையாக சொல்கிறோம் நன்றி வணக்கம்